தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி எம்ஆர் தடுப்பூசி திட்டம் அதை செயல்படுத்த போகிறாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா அந்த திட்டம் செயல்படுத்த தற்போது உகந்த சூழல் உள்ளதா தற்போது அது தேவையா அப்படிங்கிறது முக்கிய கேள்வியாக இருக்குது அப்போ அதற்கான புள்ளிவரம் தேவையாக இருக்குது புள்ளிவரத்தை உரத்தை பொறுத்த மட்டில் தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தட்டமை வியாதி ஒரு வருடத்திற்கு ஐநூற்றி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் அதே மாதிரி ருபர்லா வியாதியை பொறுத்தவரையில் வரையில் ஒரு வருடத்திற்கு ரெண்டாயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ருபர்லாவில் பார்த்திங்கன்னா தாய் மட்டும் இல்லாமல் செய்யும் சேர்ந்து தான் பாதிக்கப்படுது ஆனால் இவை பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் இல்லை மத்திய சுகாதாரத்துறை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரிசோதனை செய்து சில புள்ளிவரங்களை வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா தட்டமை நோய்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழகத்தில் அதாவது வெறும் நூற்றி நாற்பத்தோரு கேஸ் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தொன்று கேஸ் தான் இருக்குது ருபர்லாவை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எட்டு கேஸ் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் அது தான் இந்த இரண்டு வியாதிகளும் ஒரு இறப்பு கூட இல்லை ஆக ஒரு இறப்பு கூட இல்லாத நேரத்தில் அந்த வியாதிகளுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுத்து தடுப்புக்கு முன்னுரிமை கொடுப்பது தேவைதானா ஆனால் இதே தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் குழந்தைகள் சத்துக்குறைவால் பாதிக்கப்பட்டு அவர்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் நிமோனியா ஜுரத்தில் வந்தால் இறந்துட்டுருக்காங்க அப்போ ஏன் வந்து அவர்களை காக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது அது தடுக்கப்படக்கூடிய இறப்புகள் அதில் தான் இருக்காங்க சத்துக்குறைவை போக்குவரத்து மூலமாக உரிய மருத்துவ சிகிச்சை உரிய நேரத்தில் கொடுப்பதன் மூலமாக அந்த இறப்பை நிச்சயம் தவிர்க்க முடியும் குறைந்தபட்சம் இந்த இப்போ சமீபமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய டெங்கு பன்றி காய்ச்சல் காய்ச்சல் போன்ற வைரஸ் வியாதிகளால் பல இறப்புகள் தமிழகத்தில் நடந்திருக்கு இதை தடுக்க ஏன் வந்து நம்ம கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் கூட ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திய ஆய்வாளர்கள் கேள்வி இருக்காங்க அதாவது மொத்தம் ஒரு மக்கள் தொகையில் வந்துன்னா ஐந்து சதவீதம் பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தி ஒரு சதவீத இறப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய வியாதியை தடுக்க முக்கியத்துவம் கொடுக்கணுமா அதுக்கு நூறு சதவீத மக்களுக்கு தடுப்பூசி கொடுக்கணுமா அப்படிங்கிறது முக்கிய கேள்வியாக இருக்குது ஆனால் என்ன முக்கியமான விஷயம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதிப்பு குறைவாக இருக்கிற நிலையில் அதற்கு வந்து கூடிய முக்கியத்துவம் கொடுத்துக்க தேவையில்லை இப்போ திரும்ப புள்ளிவர் அடிப்படையில் போகணுன்னு பார்த்திங்கன்னா என்ன விஷயம் தெரிய வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் செய்யப்பட்ட ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னா இந்த தட்டமை பாதிப்பு ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழகத்தில் பாதிப்பு இருக்குது ஆனால் அதாவது தமிழகத்தை விட பிற மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா இதில் வந்து கூடுதல் பாதிப்பு இருக்குது அதே மாதிரி ரூபல்லா என்ன விஷயம் இருக்குன்னா வடகிழக்கு மாநிலங்களில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது ஆக பாதிப்பு அதிகம் இருக்கும் இந்த மாநிலங்களில் நம்ம இந்த தடுப்பூசி திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு பதிலாக தமிழகத்தில் ஏன் வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற முக்கிய கேள்வி எழுது இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்ன இருக்குன்னா அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கிருமி அதுவும் தடுப்பூசியில் இருக்கக்கூடிய கிருமியும் ஒரே இருந்தால் தான் நம்ம எதிர்பார்த்த பலனை மக்களுக்கு கிடைக்கும் ஆனால் இந்த தடுப்பூசி திட்டத்தில் உள்ள அந்த கிருமி வகையை பார்த்தீங்கன்னா தட்டமயப்படுத்துவதில் வந்து அது வந்து ஏ வகை ஜீனோடைப்பை சார்ந்தது அட்வான்ஸ்டன் ஜாக்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆனால் நம்ம தமிழகத்தில் உள்ள ஆய்வின்படி தெரிய வந்த புள்ளிவரங்கள் எதை சொல்லுதுன்னா தமிழகத்தில் உள்ள அந்த மீசல்ஸ் கிருமிகள் வந்து டி எயிட் டி ஃபோர் டி செவன் என்ற கிருமி வகையை சார்ந்தது ஆக அப்படி இருக்கும்போது இந்த தடுப்பூசி திட்டத்தை தமிழகத்து உடனடியாக கொண்டு வர்றதுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது நிச்சயமான ஒரு முக்கியமான கேள்வியாக எழுதுது இப்போ ரெண்டாவது முக்கிய கேள்வி என்னென்னா இந்த தடுப்பூசி பின்விளைவுகள் அதிகம் இல்லாததா பாதுகாப்பானதா அப்படிங்கிறது முக்கிய கேள்வி அரசு பார்த்திங்கன்னா இல்லை அரசு துறை மருத்துவர்கள் பார்த்திங்கன்னா இது வந்து பிரச்சனை இல்லை பாதுகாப்பானது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படி தான் சொல்லிட்டு வராங்க ஆனால் இது உண்மையா உலக சுவார நிறுவனத்தின் அவங்களுடைய இணையதளத்தில் கூட இந்த எம்மான் தடுப்பூசியை பற்றி அது என்ன பிரச்சனை எடுப்போங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா காய்ச்சல் வரலாம் சென்னிற புள்ளிகள் அப்படிங்கிறது வரலாம் மோசமான பாதிப்பு கூட அது அனஃஃபிலாக்டிக் ஷாக் அப்படின்னு இருக்குது அது மாதிரி அதை தீவிர ஒவ்வாமை அது கூட ஏற்படலாம் இறந்தும் போகலாம் மூட்டு வலி வரலாம் அவங்களுக்கு இரத்தத்தில் உள்ள வந்து பிளேட்லெட் அளவு அது குறைஞ்சிடலாம் நரம்பு மண்டலம் பாதிக்கலாம் அதில் ஆட்டிசமும் அடக்கும் இந்த மாதிரியான பல்வேறு பின்வடிவுகள் நிச்சயம் வரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மத்திய இந்த தடுப்பூசி துறையின் துணை இயக்குனர் டாக்டர் பிரதீப் ஹால்தர் அவரே கூட ஒரு பத்திரிகை பட்டியலில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காருனா ஒரு இடத்துல பாதுகாப்பானனு சொல்கிறாரு ஆனால் இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது அதிகபட்சமாக ஐந்து சதவீதம் பேர் பேருக்கு அது வந்து பின்வளைவுகளை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதன் அர்த்தம் என்னென்னா நூறு பேருக்கு போட்டால் அஞ்சு பேருக்கு பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறது தான் அவரே தெளிவாக சொல்கிறார் அவர் நம்ம வந்து தியோர்டிக்கலாக பேசாமல் இந்த மாதிரி இங்கே நடந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருந்த உதாரணத்தையே நம்ம சொல்ல முடியும் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு திருவள்ளூரில் பார்த்திங்கன்னா அவங்க நாலு குழந்தைகள் வந்து இந்த தட்டமை தடுப்பூசி போட்டு இழந்திருக்காங்க அவங்க இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த இறப்பு பின்னாடி இந்திய குழந்தைகள் நல மருத்துவர் சங்கம் ஐஏபி அவங்க வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன அவங்களே குறிப்பிட்றாங்கன்னா இந்த மாதிரி தடுப்பூசி கொடுக்கும்போது விளைவுகளை தடுக்க வந்ததுன்னா உரிய சாதனங்கள் அருகிலேயே இருக்க வேண்டும் அது விதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திருவள்ளூரில் வந்து அது இருந்ததா அப்படிங்கிறது கேள்வியாக தான் இருக்குது மாதிரி இது ஆக மேலும் சில அவங்க வந்து சில கவன குறிப்புகளை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பூசி போடப்பட்டவர்கள் வந்து முப்பது நிமிடம் அவங்க வந்து மருத்துவ கண்காணிப்பில் அவங்க வந்து அங்கேயே அடிகளில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க அவங்க அதே மாதிரி அவங்க இந்த தடுப்பூசியை தயாரிக்கும் நிறுவனம் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே இருக்குது அவங்களே என்ன அவங்க அந்த ப்ரோஷர் அவங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்பயுமே இன்ஜெக்ஷன் அடிநலின் அப்படிங்கிறது வந்து ஏன்னா தீவிர ஓவமை வந்தால் அதை சரி செய்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் அடிநலின் வந்து தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்காங்க அவங்க ஆக இந்த தடுப்பூசி தமிழகத்தில் கொடுக்கப்படும் போது நிச்சயமாக எல்லாரும் வந்து எந்த கவனத்தில் வச்சுக்கணுன்னா அரை மணி நேரம் வந்து அவங்க வந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்காங்களா அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷன் அடிநலின் தீவிர உவமை ஏற்பட்டால் சிகிச்சை உடனடி சிகிச்சை கொடுக்க அருகிலேயே அடிநலின் இருக்கா அதர் ரீசிட்டேட்டிவ் மெசேஜ் வந்துன்னா அதுவுமே பக்கத்துலேயே இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் கவனமாக வந்தோம்ன்னா அதை வெளிப்போடு இருந்து அதை இருக்காங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இன்னொன்று மருத்துவ ரீதியான பாதிப்புகள் என்னென்ன இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த தடுப்பூசியால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து பல விஷயங்களை வந்து நம்ம சுட்டி காட்டலாம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா கார்பஸ் கிரிஸ்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து தொண்ணூற்றொம்பது சதவீதம் வந்ததுன்னா அவங்க தடுப்பூசி கொடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கே பார்த்திங்கன்னா அது கடுமையான மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா நியூ இங்கிலாந்து மெடிக்கல் ஜேனலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆக தடுப்பூசி போட்டதுனாலேயே வந்துன்னா அதாவது பாதுகாப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறதோ இல்லை வந்து பிரச்சனை எதுவும் வராதோ அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது அதே மாதிரி பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா கிரீஸ் நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அவங்க தடுப்பூசி கொடுத்துருக்காங்க ருபல்லா தடுப்பூசி கொடுத்துருக்காங்க அதன் பின்னர் பார்த்திங்கன்னா ருபல்லாவுடைய பாதிப்பு கஞ்சனிட்டல் ருபல்லா அதாவது பிறவிலேயே ருபல்லா பாதிப்பு வந்துன்னா அதிகமாக இருக்குது அப்போ இது வந்து இதுவரைக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணப்படலை அப்போ அது இது இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கான காரணத்தை நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை நிச்சயம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ விஷயம் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதாவது மூட்டு வலி பாதிப்பு இந்த ருபல்லா தடுப்பூசி போடுறதுனால மூட்டு வலி பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ரெண்டில் வந்ததுனால் மருத்துவ பத்திரிகையில் தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு ஆக இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து நிச்சயம் வந்து பின்விளைவுகள் கொண்டதாக இது இருக்குது அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்துது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா அதாவது மத்திய இந்த சுகாதாரத்துறை அந்த தடுப்பூசி திட்டத்திலிருந்து அவரே வந்து இதை வந்து இது பிரச்சனை உள்ளது இது வந்து அப்படிங்கிறத வந்துன்னா அவரே கூட சொல்லியிருக்கார் அவர் அப்போ நிச்சயம் வந்து அதை வந்து நம்ம கூடுதல் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்ம வந்து அதை கவனமாக வந்தோம்னா நம்ம பரிசீலனை செய்யணும்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அதே மாதிரி இந்த தடுப்பூசியை பொறுத்தவரில் ஆர்டிசம் ஆர்டிசத்துக்கும் இந்த தடுப்பூசிக்கும் என்ன உறவு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையாக வந்து நான் வந்துட்டுருக்குது ஆனால் இந்த ஆர்டிசத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கிய தகவல் வந்து இங்கே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது முதல் தகவல் பார்த்திங்கன்னா அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசன் வேக்சினேஷன் சேஃப்டி ரிவ்யூ கமிட்டி வாஷிங்டன் டிசி அவங்க வந்து அதாவது விரிவாக இதை ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி அதாவது இந்த தடுப்பூசிக்கும் நடவு மண்டலம் பாதிப்பு ஆட்டிசத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் சில நிகழ்வுகளில் நிச்சயமாக அது காரணமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று இந்த தடுப்பூசி போடுவதால் ஆற்றிசம் வரவே வராது அப்படின்னு நிச்சயம் சொல்ல முடியாது ஆக நம்ம கவனமாக விழிப்புடன் இருந்து மேற்படி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் புரிஞ்சுக்கணும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா இந்த மத்திய அதாவது வேக்சின் துறை எண் துணை இயக்குனர் அவரே என்ன சொல்கிறாருன்னா இந்த தடுப்பூசி ஆல் பின்விளைவுகள் ஏற்பட்டார் பெற்றோர்கள் தான் அவங்க வந்து அதாவது மருத்துவர்களுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும் அதாவது அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆனால் நம்ம தமிழக அரசு அப்படி இருக்கும்போது இத்தகைய பின்விளைவுகள் வரலாம் அப்படிங்கிறக்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பெற்றோர் மத்தியில் ஏற்படுத்தியதா அப்படிங்கிறது ஒரு முக்கிய கேள்வியாக இருக்குது ஆக அதை செஞ்சாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம நிச்சயம் வந்துன்னா சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா ஜப்பான் போன்ற நாடுகளில் இந்த தடுப்பூசி வந்துன்னா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்துன்னா உட்காந்து தடை செஞ்சுருக்காங்க அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா இந்த எம்எம்ஆர் தடுப்பூசியில் பார்த்திங்கன்னா மம்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு அந்த தடுப்பூசியில் வ இருக்கக்கூடிய அந்த வைரஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் மாறுபட்டு இருந்திருக்கு அதன் காரணமாக பின்விளைவுகள் ஜப்பானில் வந்திருக்கு அதன் காரணமாக அவர்கள் வந்து அந்த தடுப்பூசியை வந்துன்னா தடை செஞ்சுருக்காங்க இதை பிபிசி செய்தி வந்துன்னா உறுதிப்படுத்திருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க ஒருவேளை அந்த தடுப்பூசி நீங்கள் மீண்டும் பயன்படுத்துவீர்களா அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த தட்டமையால் ஏற்படும் அந்த இறப்புகள் பாதிப்புகள் குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் நிச்சயம் அதை பயன்படுத்த மாட்டோம் அப்படி தான் ஜப்பான் அரசு சொல்லி வராங்க ஆக இது வந்து ஒரு நூறு சதவீதம் பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து இல்லைங்கிறத நம்ம நிச்சயம் இதன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அடுத்த முக்கிய கேள்வி பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி நூறு சதவீத தடுக்கும் திறனை கொடுக்குமா எந்த தடுப்பூசியை பொறுத்தாலும் அஃப்கோர்ஸ் நூறு சதவீதம் பாதுகாப்பு சேமே கிடைக்காமல் போகலாம் ஆனால் நம்ம என்ன பார்த்தோம் போன அந்த அத்தியத்தில் என்ன வே நம்ம பார்த்தோம்னா இது வந்து தொண்ணூற்றொம்போது சதவீதம் கொடுக்கப்பட்ட குழந்தைகள் கூட குறிப்பாக அந்த கார்பஸ் கிறிஸ்டே அப்படின்னு டெக்ஸாஸில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் டெக்ஸாஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்துன்னா நூறு சதவீத தடுப்பூசி கொடுக்கப்பட்டவர்களிடத்தில் கூட இது வந்து கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்போ என்னுடைய பாதுகாக்கும் திறன்கிறது நூறு சதவீதம் இல்லை அப்படிங்கிறது தெளிவு இது குறித்து அந்த தடுப்பூசி துறையின் வந்துன்னா மத்திய இணை இயக்குனர் டாக்டர் பிரதீப் ஆல்தர் அவரே என்ன சொல்கிறாருன்னா ஒரு பதினைந்து சதவீத மக்களுக்கு இது வந்து நோய் எதிர்க்கும் திறனை தூண்டவில்லை அப்படின்னு அவரே தெளிவாக சொல்கிறார் மேலும் ஒரு ஐந்து டு பத்து சதவீத தடுப்பூசி போடப்பட்டவர்களுக்கு ஐந்து வருடம் கழித்து அதன் பாதுகாக்கும் திறன் வந்ததுன்னா இல்லாமல் போவதையும் அவரே ஒத்துக்கிறார் அவர் ஆக இதிலிருந்தே வந்து நம்ம என்ன தெளிவாக சொல்ல முடியும்னா இதனுடைய நோய் தடுக்கும் திறன் வந்து நூறு சதவீதம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க நோய் தடுக்கும் திறன் அப்படிங்கிறத எப்படி அதுக்கான அளவுகோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அவர் ரத்தத்தில் வந்து இந்த தடுப்பூசி கொடுத்த பிறகு ஏற்படக்கூடிய அந்த எதிர்ப்பு புரதம் அவனுடைய அளவு கூடுத வச்சு தான் அவங்க அதை தடுக்கும் திறன் சொல்கிறாங்க ஆனால் சில மருத்துவ ஆய்வுகள் என்ன தெளிவாக சொல்லுவதுன்னா ரத்தத்தில் உள்ள அந்த நோய் எதிர்க்கும் திறன் கொண்ட புரதத்திற்கும் தடுக்கும் திறனுக்கும் தொடர்பு இல்லாமல் இருப்பதையும் ஆய்வுகள் சுட்டி காட்டுகின்றன குறிப்பாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆய்வாளர் அபை அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் ஆய்வு பண்ணி இதை தெளிவாக சொல்கிறார் அவர் அதே மாதிரி டாக்டர் ராபர்ட்சன் அப்படிங்கிறவர் அவருமே ஒரு ஆய்வு பண்ணி அந்த ரெண்டுக்குமான தொடர்பு வந்ததுன்னா பெருதளவு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாரு ஆக என்ன விஷயம்னா இந்த நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது இந்த தடுப்பு செயல் கிடைக்கும் நோய் திறன்கிறது முழுமையானது சொல்லலாம் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் சொல்ல முடியும் இந்தியாலேயே இல்லை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நம்பர் ஒன் வைரலஜிஸ்ட் டாக்டர் ஜேக்கப் ஜான் அவர்கள் அவங்களே என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆய்வில் வந்து என்ன தெளிவாக அவர் பதிவு பண்ணுறாருன்னா வேலூரில் வேலூரில் ஒம்போதாவது மாதம் தடுப்பூசி தட்டமை தடுப்பூசி கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நாலாவது வயதில் எவ்வளோ தூரம் பாதுகாப்பு திறன் இருக்குதுன்னு அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதத்தை அளந்து பார்க்கும்போது அது அறுபத்தாறு சதவீதம் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறார் அவர் ஆக இது வந்து என்னுடைய பாதுகாப்பு திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உதாரணங்கள் கூட அது முழுமையானதல்ல அப்படிங்கிறத வந்து இது மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நாலாவது முக்கிய பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த அம்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பலன் ஏதாச்சும் இருக்கா லாபம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு முக்கிய விஷயம் இருக்குது இதில் மருத்துவ ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில ஆச்சரியமான ஆனால் உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிறு வயதில் இந்த மாதிரி தட்டமை பாதிப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் வந்து சில வகை தோல்வியாதிகள் அது செபேசியஸ் லேண்ட்ஸ்ன்னு இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட தோல்வியாதிகள் சில வகை கட்டிகள் அதே மாதிரி முதுமையின் காரணமாக எலும்பு மூட்டுகளில் இருக்கும் தேய்மான பிரச்சனைகள் இவை குறைவாக ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அதே மாதிரி இந்த இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க என்னென்னா இந்த தட்டமை அதாவது சிறு வயதில் வந்து அவங்க வந்து அது பாதிக்கப்படும் போது அவர்களுக்கு நடம் கொண்டதை பாதிக்கும் பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ்ட்ராபெரமண்டல் சிம்டம்ஸ் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் மூளையை பாதித்து அவங்களுடைய வந்து நடவடிக்கையெல்லாம் கட்டுப்படுத்திவிடும் அந்த வியாதிக்கும் ஒரு இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அதாவது சின்ன வயசில் வந்து பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு பார்க்கின்சன் நோய் தாக்கம் குறைவாக இருப்பதும் தெரிய வந்திருக்கு இது வந்து மருத்துவ ஆய்வு கட்டுரைகளில் லேண்ட்செட் அப்படின்னு இருக்கக்கூடிய மருத்துவ ஆய்வுக் கட்டுரைகளிலும் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் எபடிமியாலஜி அப்படிங்கிறதுலேயும் இது இருக்குது ஆக நம்ம வந்து தட்டமையால் பாதிக்கப்பட்ட நம்ம உடம்புக்கு நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறதையும் மருத்துவ ஆய்வுகள் தெளிவாக சொல்லியிருக்குங்கிறத இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஐந்தாவது பாயிண்ட்டாக இந்த தடுப்பூசியை பொறுத்தவரில் நம்ம நாட்டு சூழலுக்கு இது எவ்வளோ தூரம் பொருந்தியிருக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது இந்தியாவில் சத்துக்குறைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் தமிழகத்தில் வந்து அது முப்பத்திரெண்டு சதவீதமாக இருக்குது ஏன் இதை சொல்ல வேண்டியிருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் புல்லட்டின் ஆஃப் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்கள் வந்து சில விஷயத்தை பதி பதிவு பண்ணியிருக்காங்க டாக்டர் ஆர்கே சந்திரா அப்படிங்கிறவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த இந்தியாவில் செய்யப்பட்ட ஆய்வில் சத்துக்குறைவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி கொடுக்கப்படும் போது எதிர்பார்த்த பலன்கள் வந்து கிடைப்பதில்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு தெளிவாக அது ஆக மத்திய மாநில அரசுகள் வந்து ஒரு நீரன் நிரந்தர நீடித்த நிலைத்த ஒரு தீர்வை நோக்கிய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெருக்கும் என்னன்னா சத்துக்குறைவை போக்க என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது முக்கிய கேள்வியாக இங்கே நம்ம முன்னாடி வந்து நிற்கிறது தமிழகத்தில் ஏற்பட்ட பாதிப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து திருவள்ளூரில் தட்டமை தடுப்பூசி போடப்பட்டு நாலு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க இதைத் தவிர ஒரு பெரிய ஆய்வு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரை ஒரு ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு ஒம்பது மாநிலங்களில் இந்த ஆய்வு வந்து ஒம்பது வருடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு இந்த ஆய்வில் ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் தெரிய வந்திருக்கு நேஷ்னல் மெடிக்கல் ஜேர்னல் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை சூத் சாகே குமார் சிங் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் வந்து இதை பண்ணியிருக்காங்க அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தட்டமை தடுப்பூசி கொடுக்கப்படும் போது என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சமயம் வந்து நூற்றி பதினைந்து பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க கொடுக்கப்பட்டவர்கள் அதில் வந்து எழுவத்தொம்போது பேர் இறந்து போயிருக்காங்க அவங்க அப்போ அரசே வந்து என்ன கவனம் எடுத்து அது அது எதற்காக இந்த இறப்புகள் நக நடந்ததுன்னு அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அதில் என்ன தெரிய வந்திருக்குன்னா அவங்க வந்து இந்த தடுப்பு மருந்து கொடுக்கும்போது சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணாத ஒரு சிரிஞ்சுகள் காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா அது வந்து ஒரே தடுப்பூசி வந்து அந்த தடுப்பூசி வந்து பலருக்கும் வந்து போடப்படலாம் ஏழு பேருக்கு போடப்படலாம் ஒரு மண் ஒரு இருந்தே அது வந்து கலந்த பிறகு அந்த தடுப்பூசியை கலந்த பிறகு மூணு டு ஆறு மணி நேரத்துக்குள்ளே அதை பயன்படுத்தணும்னு விதி இருக்குது அது காலம் தாழ்த்தி வந்ததுன்னா அதாவது அது போடப்பட்டிருந்தாலும் பாதிப்பு நிகழ்ந்திருக்கும் டாக்ஸிக் ஆக்சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க அது கிருமிகள் வந்து அதோடு கலந்து அது ரத்தத்தில் போய் வந்ததுன்னா மிக பெரும் வாந்தி வகுற்றுப்போக்கு காய்ச்சல் அப்படின்னு ஏற்படுத்தி பின்னர் வந்து உயிரிழப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி எழுவத்தொம்போது பேர் இறந்துருக்காங்க இதில் அவங்க வந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது ஒரு நாற்பது சாம்பிள் எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அவங்க இதில் பத்தொம்போது சாம்பிள் வந்து சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா புனே அந்த சாம்பிள்கள் இருந்தால் அந்த தான் இப்போ இந்த நம்ம தமிழகத்தின் வந்து இந்த தடுப்பூசி திட்டத்திற்கு இந்த எம்ஆர் தடுப்பூசி கொடுக்க போகிறாங்க இந்த ஆய்வில் என்ன தெரிய வந்திருக்குன்னா பதினைந்து பேர் வந்ததுனால் ஒரு மோசமான பாதிப்புக்கு ஆளானார்கள் அப்படிங்கிறது அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு நம்ம தமிழக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா இந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அது வந்து ரொம்ப பழமையான நிறுவனம் அவங்க வந்து சேஃப்டியில் எல்லாமே வந்ததுனால் அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி இந்த இதே சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தயாரித்த இந்த தடுப்பூசியிலிருந்து பத்தொம்பது பாட்டில்கள் வந்து பரிசோதனை செய்யப்படும் போது பதினைந்து பாதிப்புகளுக்கு அது காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி மறக்க முடியும் ஆக என்னென்னா இந்திய சூழல் அப்படிங்கிறது வந்துன்னா அதாவது அது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இது சில கூடுதலாக சில பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ இந்த மாதிரி ஒரு மீசல்ஸ் பாதிப்போடு இருக்கும்போது தட்டமை பாதிப்பு இருக்கும்போது கொடுக்கப்படும் போது பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதிக அளவில் கொடுக்கப்பட வேண்டும் ரெண்டு டோஸ் கொடுக்கணும் ரெண்டு டோஸ் இருந்தால் கொடுத்தா நிச்சயம் வந்ததுன்னா அந்த தட்டமையால் பாதிக்கப்படும் உயிரிழப்பை வந்துன்னா அது நிச்சயம் வந்துன்னா அது கட்டுக்குள் கொண்டு வருது அப்படிங்கிறத ஒரு புள்ளிவரம் வந்துன்னா இங்கே இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கிய வித்தியாசமும் இருக்குது குறிப்பாக இந்த தடுப்பூசி பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில் அது வந்து ஒரு வயது அதுக்கு மேற்பட்டு அந்த நேரத்தில் தான் கொடுக்கப்படுது ஏன்னா அப்போ தான் நோய்க்கு திறன் அதிகமாக உண்டாவுது அப்படிங்கிறது ஆய்வு மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழகத்தில் தான் அது வந்து ஒன்பதாவது மாதம் அப்பயே வந்துன்னா அது கொடுக்கப்படுது இதில் முக்கிய விஷயம் என்னென்னா இந்திய ஆய்வுகள் கூட என்ன சொல்லுதுன்னா நிச்சயம் வந்து ஒம்பதாவது மாதம் கொடுக்குறதை காட்டிலும் பன்னெண்டாவது மாதமோ இல்லைன்னா வந்து பதினைஞ்சாவது மாதமோ கொடுத்தா நோய்க்கு திறன் வந்து அதிகமாக உருவாது அப்படிங்கிறது இவங்களே வந்துன்னா அதை பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சூழல் அப்படின்னு நோக்க அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குன்னா இந்த தடுப்பூசி நம்ம நாட்டில் அந்த எம்ஆர் தடுப்பூசி அந்த நம்ம நாட்டு மக்களிடத்து இது வந்து பரிசோதனை செய்யப்பட்டு அதனுடைய பாதுகாப்பு திறன் அதனுடைய சேஃப்டி அப்புறம் அதனுடைய நோய் எதிர்க்கும் திறன் அதாவது எத்தனை பேருக்கு அது பாதுகாப்பு கொடுக்குது அப்படிங்கிற ஆய்வுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையில் தான் அதை கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு புள்ளி அவங்க வந்து அவங்க வந்து தெரிவிக்கலாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் சிட்டிசன்ஸ் விஜிலன்ஸ் குரூப்னு இருக்குது அதில் இருக்கக்கூடிய காயத்ரி ஆனந்த் அப்படின்னு இருக்காங்க அவங்க என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே எம்எம்ஆர் தடுப்பூசி திட்டம் அதாவது இந்த தட்டமை பொண்ணுக்கு வீங்கி ப்ளஸ் ரூபல்லா இந்த மூணையும் தடுப்பு தடுக்கக்கூடிய தடுப்பூசி திட்டம் அமலில் இருக்குது இந்தியாவில் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் இருக்குது அப்படி இருக்கும்போது ஏன் வந்து புதுசாக இந்த தடுப்பூசியை வந்துன்னா போடணும் அப்படிங்கிறதுக்கு கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்போ அதை அவங்க பாராட்டி வரவேற்று அவங்க வந்து இது நல்ல விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில் கூட முதல்வர் திரு நாராயணசாமி அவர்களோடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிச்சயம் இந்த தடுப்பூசியை வந்ததுனால் மக்கள் போட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்த மாட்டோம் அது விருப்பம் உள்ளவர்கள் போட்டுக்கொள்ளலாம் விருப்பம் உள்ளாங்கன்னு நாங்கள் வந்து வற்புறுத்த மாட்டோம் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் அவர் ஆக நம்ம சூழலுக்கு அது வந்து எவ்வளோ தூரம் வந்து அதாவது அது பொருந்தி வருது அப்படிங்கிறது வந்து நம்ம மேற்க சொன்ன காரணங்கள் எல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னு நான் சொல்ல நினைக்கிறேன் ஆறாவது பாயிண்ட் என்னென்னா இப்போ இந்த தமிழகத்தில் இந்த தடுப்பூசி திட்டத்தில் கொண்டு வந்த இந்த தடுப்பூசி எம்ஆர் தடுப்பூசி அப்படிங்கிறது இது வந்து ஒரு பரிசோதனையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு வந்து தட்டமை தடுப்பூசி அப்படிங்கிறது வந்து இந்திய திட்டத்தில் கொண்டு வர்றதுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா தட்டமை தடுப்பூசி சென்னையில் இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கத்தால் தமிழ்நாடு அரசுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முக்கிய விஷயம் என்னென்னா அது வந்து உரிமம் வழங்கப்படாதது இதுக்காண்டி தமிழக அரசு மத்திய அரசுலேருந்து தனி ஒரு பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த பரிசோதனை வந்துன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த பரிசோதனையின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்திய அரசுங்கிறது தனது தடுப்பூசி திட்டத்தில் இந்த தட்டமை தடுப்பூசியை வந்துன்னா கொண்டு வந்தது அதே மாதிரி இப்போ இன்னொரு முக்கிய விஷயமும் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தொண்ணூத்தொன்று இடைப்பட்ட காலத்தில் அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய கேசர் பேமனன்ட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களும் அமெரிக்க நோய் தடுப்பு மையம் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் ரெண்டு பேரும் இணைந்து வந்து ஒரு ரகசியமான ஒரு பரிசோதனையை வந்துன்னா மேற்கொள்கிறாங்க அவங்க இது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடக்குது உலக சோதரணம் இதுக்கு இந்த ஆய்வை வந்து பரிந்துரை செய்தது இதில் இன்வால்வ் ஆகிறவங்க வந்துன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இன்வால்வ் ஆகிறாங்க இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏழை கருப்பின இலத்தீன குழந்தைகள் வந்துன்னா இதுலேயும் முக்கிய விஷயம் என்னென்னா இதில் வந்து வீரியமிக்க எட்மான்ஸ்டன் ஜாக்ரப் வைரஸ் உள்ள அம்மை தடுப்பூசி வந்துன்னா கொடுக்கப்படுது பொதுவாக இந்த அம்மை தடுப்பூசியை பொறுத்தவரை மூன்று வகை வீரியம் இருக்கும் அதாவது குறைந்த வீரியம் அதுதான் ஸ்டாண்டர்ட் வீரியம்னு சொல்கிறாங்க நடுத்தர வீரியம் அப்புறம் ஹை டைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதிக வீரியம் இதில் பார்த்திங்கன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த இந்த ஆய்வு பார்த்திங்கன்னா ஹை டைட்டர் எட்மான்ஸ்டன் ஜாக்ரிப் அப்படிங்கிற அம்மை தடுப்பூசியை வச்சு பண்ணியிருக்காங்க அவங்க இதில் விஷயம் என்னென்னா பெற்றோர்களுக்கு இதை அவங்க தெரியப்படுத்தலை இது ஒரு சோதனை சோதனைக்காக இந்த ஆய்வு செய்யப்படுதுங்கிறது தெரியப்படுத்தலை ரெண்டாவது இந்த தடுப்பூசிக்கு உரிமம் வழங்கப்படலை ஆனால் இந்த ஆய்வு முடிவில் என்ன தெரிய வருதுன்னா முப்பத்தைந்து அந்த லத்தின கருப்பின குழந்தைகள் இறந்து போயிடுறாங்க அவங்க இதே ஆய்வில் வேறு பல வெள்ளையின குழந்தைகளும் அவங்க வந்து கலந்துக்கிறாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வழக்கமாக கொடுக்கக்கூடிய அது குறைந்த வீரியம் உள்ள ஒரு இது வந்து பரிசோதனை செய்யப்படுது ஒருவேளை ரெண்டும் ஒப்பீடு செய்வதற்காக இந்த பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் இறப்பு நிகழ்ந்ததால் இது வந்து வெளிச்சத்துக்கு வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம் அப்படிங்கிற அமெரிக்க பத்திரையில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஆறில் வந்ததுன்னா இது வந்து பதிவு செய்யப்படுது அதில் அமெரிக்க நோய் தடுப்பு மையம் வந்துன்னா அவங்க ஒத்துக்கிறாங்க ஆமாம் நாங்கள் தவறு பண்ணிட்டோம் இது வந்து பெற்றோர்களுக்கு வந்து முறையாக தெரியப்படுத்தப்படலை இது வந்து ஒரு சோதனைக்காக செய்யப்பட்ட ஒரு ஆய்வு அப்படிங்கிறதும் உரிமை வழங்கப்படாத தடுப்பூசி மூலமாக செய்யப்பட்ட ஆய்வுங்கிறதையும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு எந்தவித தவறான நோக்கம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் அதை சொல்கிறாங்க அவங்க அதே காலகட்டத்தில் தான் ஆப்ரிக்காவிலேயும் ப்ளஸ் ஹைத்தி மெக்சிகோ இந்த மாதிரி பல நாடுகள்லேயும் இந்த இதே தடுப்பூசி அதாவது ஹைடைட்டர் எட்வான்சன் ஜாகிரப் உள்ள அமை தடுப்பூசி வந்து பரிசோதனை செய்யப்படுது இதுலேயும் முக்கிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உலக சுகாதார நிறுவனம் இந்த தடுப்பூசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் அனுமதி கொடுக்குது ஆனால் அந்த அரசுகளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து இந்த பரிசோதனை ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பரிசோதனை ஆப்பிரிக்காவில் குறிப்பாக பார்த்திங்கன்னா மூணு இடம் செனிகல் காம்பியா கிரிபாசு அப்படிங்கிற மூன்று இடத்துல பண்ணப்படுது இது தவிர பல்வேறு இடங்களில் ஆய்வும் பண்ணப்படுது பெரு மெக்சிகோ ஃபிலிப்பைன்ஸ் தாய்லாந்து டோகா ஐவரி கோஸ்ட் இப்படின்னு பல இடத்துலையும் வந்துன்னா இந்த ஆய்வு வந்து பண்ணப்படுது ஹைத்தி இந்த மாதிரி பல இடங்களில் பண்ணப்படுது இந்த ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னா முதல் கட்டமாக இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா அதாவது தடுப்பூசி கொடுத்த முதல் டோஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாதிப்பு அதிகம் இல்லை ஆனால் ரெண்டாவது டோஸ் கொடுத்த பிறகு தான் பாதிப்பு வந்து அதிக வருதுன்னு தெரிய வருது அதாவது இந்த ஆய்வில் என்ன தெரிய வருதுன்னு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் அதிகமாக உயிரிழப்பது தெரிய வருது ஆண்களை காட்டிலும் பெண் குழந்தைகள் அதிகமாக உயிரிழப்பு ஏற்படுது இந்த ஆய்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே வந்து சமர்ப்பிக்கப்படுது ஆனால் உலக சார்ந்த அதுக்கு தெரிந்தும் கூட வந்ததுன்னா இந்த ஆய்வு தொடரலாம் அப்படிங்கிறது அனுமதி கொடுக்கப்படுது பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்துன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்பு நிச்சயமாக உறுதி செய்யப்படுகிறது இந்த பாதிப்பு பார்த்திங்கன்னா நடுத்தர வீரியம் அப்புறம் வந்து உயரிய வீரியம் அதாவது ஹை டைட்டர் மீடியம் டைட்டர் அதில் தான் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்குது குறிப்பாக ரெண்டாவது டோஸ்க்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்குது ஆக இந்த விஷயம் தெரிய வர வந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உலக நிறுவனம் அதை தடை செய்யுது ஹை டைட்டர் அதாவது வீரியமிக்க இந்த எட்வான்சன் ஜாக்ரப் அப்படிங்கிற கூடிய அந்த அமை தடுப்பூசியை தடை செய்கிறாங்க அவங்க இந்த பரிசோதனையில் வந்து நீண்டகால தொடர் ஆய்வு அதாவது அதை ஃபாலோ அப்னு சொல்லக்கூடிய தொடர் ஆய்வுன்னு பார்த்திங்கன்னா பல இடங்களில் இது முறையாக நடத்தப்படலை சில இடங்களில் மட்டும்தான் அது நடத்தப்படுது காம்பியா அந்த கினிபாசு செனிகல் இந்த இடத்துல தான் அது நடத்தப்படுது இதில் இவங்க வந்து ஹை டைட்டரை வந்து தடை செய்கிறாங்க ஆனால் மீடியம் டைட்டர் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னும் தெரிய வரல அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ ரெண்டு கேள்வி வந்து நம்மளுக்கு முக்கியமாக இருக்குது ஒன்று தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பரிசோதனை செஞ்சுருக்காங்க அதுவுமே என்ன உரிமம் பெறாதது அது எந்த வகை தடுப்பூசி அதில் என்ன இந்த தடுப்பு மருந்து இருக்குது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த எம்ஆர் தடுப்பூசியில் பார்த்திங்கன்னா அதே எட்வான்ஸன் ஜாக்ரப் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் அது எந்த வீரியம் அப்படிங்கிறது அவ்வளவு தெளிவாக குறிப்பிடப்படவில்லை இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த ஆய்வு பார்த்திங்களா தமிழ் தமிழகத்தில் நடந்த ஆய்வு அது என்ன ஆட்சி அதன் முடிவுகள் என்ன அது வந்து என்ன பலனை கொடுத்ததா அந்த முடிவுகள் தமிழக அரசு சுகாதாரத்துறையிட்டே இருக்கா அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து அந்த ஆய்வு முடிவுகளை வந்துன்னா நிச்சயம் வந்துன்னா பொதுமக்கள் பார்வைக்கு முன்வைக்க வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா தமிழக அரசுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தடுப்பூசியிலும் இதே ஜாகிர விருப்பு அப்படிங்கிறது நம்ம திரும்பவும் அதை மறந்து போயிடக்கூடாது அது இன்னொரு விஷயம் என்ன ஒன்று இருக்குன்னா அதாவது பொதுவாக இந்த மாதிரி ஒரு தடுப்பூசிகளில் அப்படின்னு உட்காந்து பார்த்திங்கன்னா வந்து பல வகைகள் இருக்குது அதில் சூவாஸ் வகை அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து நோய்க்கும் திறன் வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறது ஆய்வுமூல் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது நோய்ப்பு திறன் குறைவாக கிடைக்கும் இந்த எட்வான்ஸ்டன் ஜாக்ரப் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் ஏன் வந்து அவங்க இங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்தோன்னா ஒரு கேள்வியாக இங்கே இருக்க தான் செய்தது இன்னொரு முக்கிய விஷயம் நம்ம என்னென்னு பார்க்க வேண்டியிருக்குன்னா இங்கே அதாவது இந்தியாவில் இந்த மாதிரியான ஒரு தடுப்பூசிகள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு பரிசோதனை எங்கேயாச்சும் செய்யப்பட்டிருக்கா அதற்கான முன்னுதாரணம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே அதற்கான முன்னுதாரணமே இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்ல முடியும் நீங்கள் அதாவது இது எங்கே நடந்திருக்குன்னா ஆந்திராலையும் குஜராத்லேயும் விடலை பெண்கள் மத்தியில் பழங்குடி விடலை பெண்கள் மத்தியில் கர்ப்பை வாய்ப்புற்று நோயை தடுக்க ஹச்பிவி அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி வந்ததுன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு இதனால் வந்து ஏழு பேர் வந்ததுன்னா அந்த விடலை பெண்கள் இறந்து போயிருக்காங்க அவங்க அப்போ அதில் வந்து பல குளறுபடிகள் அந்த விதிகள் பின்பற்றப்படாமல் இருக்கு குளபடிகள் நடந்திருக்கு இது மத்திய அரசே கூட பார்த்திங்கன்னா ஒரு பாராளுமன்ற குழு மூலமாக வந்ததுன்னா ஒரு அறிக்கை தயார் பண்ண சொல்கிறாங்க அப்போ அவங்க அறிக்கையே வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க இது வந்து ஏறக்குறைய இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பெண்கள் மத்தியில் வந்த விடலை பெண்கள் மத்தியில் வந்து அந்த ஆய்வு வந்து மேற்கொள்ளப்படுது ஏழு பேர் நடந்து போகிறாங்க இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே நடக்குது என்ன நடக்குதுன்னா அதாவது இதில் வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்ததுனால் இதில் இன்வால்வ் ஆகுது அவங்க வந்து நல்லாவே தெரியும் இந்த தடுப்பு மருந்துக்கு அதாவது ஹெச்பிவி தடுப்பு மருந்து இந்தியாவில் பயன்பாட்டிற்கு வருவதற்கு மத்திய அரசால் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் அனுமதியே கொடுக்கப்படுது ஆனால் அதற்கு முன்னரே ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்ததுன்னா இதை வந்து பரிசோதனை செய்திருக்கிறார்கள் ஆக நம்ம நிச்சயமாக வந்தோம்ன்னா இது வந்து ஏன் வந்து ஒரு பரிசோதனையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது ரகசியமாக கூட இருக்கலாம் அந்த சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அவங்க கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த டைட்டர் வந்ததுன்னா அது வந்து வீரியமிக்கதா நடுத்தர வீரியமா இல்லை ஸ்டாண்டர்ட் லோ வீரியம்னு சொல்லக்கூடிய குறைந்த வீரியமா அப்படிங்குறது தெரியாது அது இது ரகசியமோடு இருக்கலாம் ஆனால் மேற்கூறப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே நம்ம கணக்கில் கொள்ளும்போது நிச்சயமாக வந்தோம்னா அது ஏன் வந்து ஒரு பரிசோதனை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு தான் நம்ம இருக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நான் சொல்ல நினைக்கிறேன் ஏழாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான வாதமாக இருக்குது சரி தடுப்பூசியில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொல்ல வாசகம் ஆக சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதாவது பாதகங்கள் குறைவாக தான் இருக்குது சாதகங்கள் தான் அதிகம் அதனால் இது கண்டிப்பாக தேவை தான் அதனால் சிறு பாதகங்களை வந்தோம்னா நம்ம வந்து பொட்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது இந்த வாதத்திற்கு நான் ஒரு தகவல் தான் சொல்ல நினைக்கிறேன் இப்போ நான் மேற்கொன்ன ஒரு ஆறு கருத்துக்கள் இருக்குது இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் அவங்க வந்து இந்த முடிவுக்கு வர்றாங்களா குறிப்பாக ஒரே ஒரு தகவல் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது மத்திய அரசின் புலிவரம் என்ன சொல்லுதுன்னா ருபல்லா பொறுத்தவரில் வந்து ஜீரோ ஒரு ஆள் ஒரு பாதிக்கப்படலை ஒரு உயிரிழப்பு கூட இல்லை இந்த தட்டமையால் பாதிக்கப்பட்டவங்க முப்பத்தொரு பேர் தான் உயிரிழப்பு ஒன்று கூட இல்லை அதுலேயும் ஆக அப்படி இருக்கும்போது இதற்கான தேவை எங்கே வந்தது அப்போ சாதக பாதங்கள் அப்படிங்கிறது வந்துன்னா எல்லா நான் மேற்கொன்ன ஆறு கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு தான் சொல்லப்படுதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது ரெண்டாவது இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க ஒரு வாதம் பாதகங்களை விட சாதகங்கள் தான் அதிகம் ஆனால் சாதகங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கான அறிவியல் ரீதியான ஆதாரங்கள் என்ன அவங்க முன்வைக்கிறாங்க அது இன்னும் தெளிவாக தெரியலை இப்போ அதை இங்கிலாந்து நடந்த நடந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஆனால் இங்கிலாந்துலேயே கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு இங்கிலாந்துலேயே கூட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வேல்ஸ் அங்கே பகுதியில் வந்து ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டமை பாதிப்பு வந்துன்னா மிக குறைவாக இருந்த போதும் மருத்துவர்களால் அது வந்து எழுபத்தி நாலு மடங்கு ஊதிப்பெருக்கப்பட்டு அதாவது இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது அதனால் தடுப்பூசி அங்கே நிச்சயம் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லுற மாதிரி ஊதிப்பெருக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்துன்னா முக்கிய தகவலாக இதே இங்கிலாந்தில் இருக்குது கம்யூனிகபிள் டிசீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்குது வீக்லி அப்படின்னு இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துன்னா வெளிவந்த இந்த தகவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது பதிவாயிருக்கு ஆக இந்த பெருக்கப்பட்ட விஷயம் எவ்வளவு எழுபத்தி நாலு மடங்கு ஊதிப்பெருக்கப்பட்ட விஷயம் வந்து பதிவாயிருக்கு இதை பிபிசி நியூஸும் வந்து இதை பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க இன்னொன்று எப்பயுமே வந்துன்னா ஒரு வேறு ஒரு இந்திய உதாரணம் கூட சொல்லலாம் அதாவது பாதகங்கள் அதிகமாக இருக்குது சாதங்களை விட அப்படின்னு ஒரு சொல்லலாம் எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு போலியோ பாதிப்பு பார்த்திங்கன்னா இதை சொல்கிறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா டாக்டர் ஜேக்கப் புலியல் அப்படின்னு தான் சொல்கிறார் அவர் அவர் வந்து இந்திய மருத்துவ கழகம் இருக்குது இதனுடைய உட்பிரிவு அதாவது தடுப்பூசி உட்பிரிவு இருக்குது அதனுடைய தலைவர் சேர்மன் அவர் தான் டாக்டர் ஜேக்கப் புலியல் அவரே என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாம் போலியோவை பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு புள்ளிவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தடுப்பூசியால் ஏற்பட்ட போலியோ அதாவது போலியோ சொட்டு மருந்தால் ஏற்பட்ட போலியோ உறுதிப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி அறநூறு சந்தேகத்துக்கான போலியோ இருபத்தேழாயிரம் கேஸ் அது அந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வந்து பதிவு செய்யப்படுது அந்த சந்தேகம் அப்படின்னா என்னென்னா அது வந்து தடுப்பூசி போட்டு வந்திருக்கலாம் அதாவது இயல்பாக அதாவது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய போலியோ வைரஸெல்லாம் வந்திருக்கலாம் ஒயில் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் வந்திருக்கலாம் இல்லை அக்யூட் பிளாஸ்டிக் பரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அது அக்யூட் பிளாஸ்டிக் பரலிசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கும் இல்லை போலியோவுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா போலியோவில் வைரஸை நீங்கள் பிடித்தெடுக்க முடியும் உடம்புலேருந்து இருந்து அக்யூட் பிளாஸ்டிக் பரலிசஸ் பிரித்தெடுக்க முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது தமிழ அரசோ இல்லைன்னா வந்தேன்னா அதாவது இந்திய அரசோ புள்ளிவரத்தை பார்க்கும்போது என்ன விஷயம் தெரிய வருதுன்னா அது வந்து நிச்சயம் ஆயிரத்துக்கு கீழே தான் பாதிப்பு இருக்குது ஆக ஒரு தடுப்பூசி போட்டால் போலியோ இந்த விஷயத்தில் போலியோ சொட்டு மருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தை பொறுத்தவரை ஆயிரத்தி அறநூறு சோலியோ சுட்டு மருந்தால் ஏற்பட்ட போலியோ வேக்சின் அசோசியேட்டட் பலாட்டிக் போலின்னு சொல்லுவாங்க அது நன்றி உறுதி செய்யப்பட்டிருக்கு ஆக பாதகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இதுவும் தடுப்பூசியில் இருக்குங்கிறதுக்கான இது தெல்ல தெளிவான ஒரு உதாரணம் இன்னொன்று பெருசான ஒரு ஹைப் எது கிரியேட் பண்ணப்படுதுன்னா இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வந்து டிக்ளேர்ட் போலியோ ஃப்ரீ போலியோ வந்து நம்ம தடுப்பூசி மூலமாக தான் நம்ம வந்து இதை வந்து குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து பரவலாக பேசப்படுது ஆனால் நீங்கள் வந்து டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஹிந்து நாள் நாளிதழ் வந்துன்னா வித்யா கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கட்ட எழுதியிருக்காங்க இஸ் இந்தியா ரியலி ஃப்ரீ ஃப்ரம் போலியோ அப்படிங்கிறது தான் கட்டுற இதில் முக்கியமான ஒரு தகவல் இருக்குது அதாவது எங்கெங்கெல்லாம் போலியோ வந்து கட்டுக்கொள் வருதுன்னு அவங்க பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அக்யூட் பிளாஸ்ட் பரலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது அக்யூட் பிளாஸ்ட் பரலிசிஸில் எந்த வைரஸையும் பிரித்தெடுக்க முடியாது போலியோவில் இந்த வைரஸை பிரித்தெடுக்க முடியும் இதனுடைய பாதிப்பு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து கூட்டிகிட்டே இருக்குது அந்த சமீபமாக அது ஐம்பதாயிரம் கேஸை தாண்டி தான் நிற்குது அது அதிகரிச்சுட்டே போகுது அது ஆக இங்கே வந்து முறையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முறையாக வந்ததுனால் உறுதிப்படுத்தப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது டாக்டர் ஜேக்கப் புலியல் அவருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தன்னா அந்த இருபத்தேழாயிரம் சந்தேக கேஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அரசு கண்டுகொள்ளவில்லைன்னு வருத்தத்துடன் சொல்கிறார் அவர் அது என்னது எதனால் வந்ததுன்னு வந்து அவங்க ஆய்வு கூட பண்ணலை மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க ஆக எப்பயுமே வந்து இது வந்து ஏதோ சாதகங்கள் தான் அதிகமாக இருக்குது பாதங்கள் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாகிறது நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்பட்றேன் எட்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த அம்மை தட்டமை தடுப்பு தட்டமையை கட்டுப்படுத்த தடுப்பூசி மட்டும்தான் ஒரே வழியா இல்லை வேறு வழி இருக்கா அமெரிக்க உதாரணத்தை சொல்லணும்னா என்ன தெளிவாக இருக்குன்னா அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா இந்த தட்டமை இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசி அறிவுப்படுத்துவதற்கு முன்னரே தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு சதவீதம் வந்து இதை மருத்துவர் டாக்டர் டேவிட் முல்லர் அப்படிங்கிற வந்து தெளிவாக பதிவு பண்ணுறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டில் பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் பேருக்கு அதாவது பத்து லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நூற்றி பேர் இறப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவில் அது வந்து புள்ளி மூணு ஒரு ஆள் கூட கிடையாது ஒரு லட்சம் பத்து லட்சம் பேருக்கு அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சிருது ஆக தடுப்பூசி அமெரிக்காவில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னரே தொண்ணூற்றேழு புள்ளி ஏழு சதவீதம் வந்தேன்னா அதாவது இந்த அம்மை தடுப்பூசி அதனுடைய இறப்பு வீதம் கட்டுக்குள் வந்திருக்கு இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவ ஆய்வுகளை சிலது தெளிவாக பதிவு பண்ணுறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் எப்படி வந்தேன்னா விட்டமின் ஏ அப்படிங்கிறது தட்டமையை வந்து தடுக்கும் திறன் கொண்டது அதிக டோஸில் கொடுக்கணும் அதாவது ரெண்டு லட்சம் இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பெர் டே ரெண்டு நாட்களுக்கு கொடுக்கணும் அது அதே மாதிரி எப்படி வந்துன்னா விட்டமின் சி அப்படிங்கிறது வந்துன்னா ஃப்ளூ காய்ச்சலை அதாவது அதை எப்படி கட்டுக்குள் கொண்டு வருது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வுகள் தெளிவாக வந்தோன்னா உறுதிப்படுத்திருக்கு ஆக எந்த ஒரு 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 பிரச்சனைக்கும் தீர்வுங்கிறத வந்து நம்ம நீடித்த நிலைத்த நிரந்தர தீர்வை நோக்கி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது ஆக அமெரிக்காவில் எப்படி அது சத்தியமாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சத்தான ஆகாரம் அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதன் மூலமாக சுத்தம் பொது சுகாதாரம் இவற்றை மேம்படுத்துவதன் மூலமாக சத்தியமாயிற்று ஆக நாமளும் ஏன் வந்து அதே பாடத்தை அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்ம நாட்டு மக்களுக்கு நோய்ப்புத் திறனை பெருக்கி ஒரு நிரந்தர தெருவை நோக்கிய பாதையான அப்படின்னா சத்தான உணவு அனைவருக்கு அனைவருக்கும் கிடைக்க செய்வது சுத்தத்தை நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது இதன் மூலமாக ஏன் கடைப்பிடித்து ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நாம் சிந்திக்கக்கூடாது செயல்படக்கூடாது ஒம்பது பாயிண்ட் என்னென்னா நமது நோய் எதிர்க்கும் திறனையும் நமது உரிமையும் நாமே கூட்டாக தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம் பொதுவாக தடுப்பூசியை பொறுத்தவரில் ஒரு இடத்துல ஒரு தடுப்பூசி போட்டால் அதே தடுப்பூசி இன்னொரு இடத்துலக்கும் அது சரியாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது உண்மையா அதுக்கு மாற்று ஏதாச்சும் உதாரணங்கள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயம் இருக்குது ஆஸ்திரேலியாவில் என்ன தெரிய வந்திருக்குன்னா பழங்குடி இன மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு தடுப்பூசி குறிப்பாக ஃப்ளூ தடுப்பூசி வந்துன்னா பயன்படுத்தப்பட்ட போது ஐந்து வயது குழந்தைகள் அவங்களுக்கு வந்து பயன்படுத்தப்பட்ட போது அந்த சிசு இறப்பு வீதம் வந்துன்னா ஐம்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுதான் அந்த ஆய்வு மூலமாக தெரிய வருது இதை தான் டாக்டர் ஆட்சி கலக்கடினோ அப்படின்றவர் வந்துன்னா தெளிவாக தி செகண்ட் சைல்டு அப்படிங்கிறது வந்துன்னா ஒரு புத்தகத்தில் தெளிவாக குறிப்பிடுறாரு அதுக்கு முன்னுரை எழுதினவர் நோபல் பரிசு பெற்ற லினஸ் பாலிங் அவர் தான் எழுதுகிறார் அவர் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனக்குழு அங்கே வந்து குறிப்பிட்ட இது மட்டுந்தான் அவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருப்பாங்க அவங்க வந்து புதுசான ஒரு கிருமி அங்கே போகும்போது நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஆஸ்திரேலிய பழங்குடியின மக்கள் மத்தியில் கூட பார்த்திங்கன்னா அவங்க மத்தியில் இந்த தட்டம்மை ரூபல்லா அப்புறம் பெரியம்மை காசநோய் இதெல்லாம் வந்தோன்னா கொள்ளை நோயாக அதாவது வெளியாட்கள் அங்கே போனது மூலமாக அதன் மூலமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் பெருமளவு பாதிப்புக்கும் இறப்புக்கும் ஆளர்கள் அப்படிங்கிறதும் செய்தியாக இருக்குது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இந்த தட்டமையை பொறுத்தவரில் கானா நாட்டில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அங்கே தொண்ணூற்றாறு சதவீதம் வந்து தடுப்பூசி கொடுக்கப்பட்டதாகவும் அதனால் உலக சுவார நிறுவனம் கானா நாடு வந்ததுனால் மீசில்ஸ் ஃப்ரீ தட்டமை இல்லாத நாடு அப்படின்னு அது அறிவித்ததாகவும் செய்திகள் இருக்குது ஆனால் இதே காணா நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் பார்த்திங்கன்னா மிக பெரும் வந்து ஒரு தட்டமை பாதிப்பு அங்கே ஏற்பட்டு அது கொள்ளை நோயாக உருவெடுத்து பல உயிரிழப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் பதிவாயிருக்கு இப்போ அது ஒருவேளை உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயம் வந்து அது ஏன் ஒருவேளை ஒரு புது கிருமியால் நிகழ்ந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக வந்தோம்னா நம்ம மனசில் வந்து வச்சுக்கணும் அது என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம நம்ம நாட்டில் ஜனநாயக ரீதியாக ஒரு விவாதம் மேற்கொள்ளப்பட்டு மேலிருந்து கீழாக திணிக்கப்படும் ஒரு தடுப்பூசியை வந்தோம்னா அதை தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம நாட்டு சூழல் எந்த மாதிரி இருக்குது இங்கே என்ன பிரச்சனை இருக்குது நம்ம மக்கள் எதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி கிருவிகளுக்கெல்லாம் அதை படையிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு இனக்குழுவின் வந்துன்னா நோய்க்கு திறன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டாண்டு காலமாய் உறவாடி தெரிந்த அந்த கிருமிகளோடுக்கு மட்டும்தான் அவங்க வந்து தன்மை அவங்க பெற்றிருக்காங்க இதில் புது கிருமிகள் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க நிச்சயம் வந்துன்னா அது வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் உலக மருத்துவ வரலாற்றில் வந்துன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்ம ஏன் இந்த விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும் வந்துன்னா அதாவது இந்த தடுப்பூசி திட்டமே கூட பார்த்திங்கன்னா ஏன் ஒருவேளை வந்து இந்த உள்ளூர் லோக்கல் அதாவது கிருமிகளை வந்துன்னா முழுவதுமாக ஒழித்துக்கட்டி அதாவது செயற்கையாக உருவாக்கப்பட்ட தடுப்பூசியின் மூலம் வரும் வந்து ஒரு செயற்கை கிருமி வந்துன்னா ஒரு இனக்குழுக்களுக்குள்ளே பிரயோகப்படுத்தப்படும் ஒரு ஆயுதமாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே சிந்தித்து தான் பார்க்கணும் குறிப்பாக ஆல்ஃபர்ட் கிராஸ்பி அப்படிங்கிறது வந்து எக்கோ இம்பரியசனுங்கிற ஒரு ஒரு புத்தகங்கள் இருக்காரு ரெண்டாயிரத்தி மூணில் அது வெளிவந்தது அதில் வந்து எப்படி இந்த மாதிரி புதிதாக அதாவது ஒரு இனக்குனுக்கு புதிதாக இருக்கக்கூடிய கிருமிகள் வந்துன்னா எப்படி வந்து அந்த உள்ளூர் மக்களை வந்துன்னா சீரழிச்சது அப்படிங்கிறது வந்துன்னா பேரழிவை ஏற்படுத்தியது அப்படிங்கிறது தெளிவாக வந்ததுன்னா பதிவாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பார்த்திங்கன்னா எப்படி அதாவது இந்த மாதிரி தட்டமை நோய் அப்புறம் வந்து டைஃபஸ் நோய் எப்படி அதே மாதிரி வந்து பெரியம்மை நோய் இந்த மாதிரி ஒரு டிபி அதாவது காச நோய் இதெல்லாமே வந்துன்னா சிப்பிலிஸ் அதாவது இந்த மாதிரியான நோய்கள் எப்படி இதெல்லாம் வந்து அதாவது கொலம்பஸால் என்னன்னா அவருடைய சந்தையினரால் வந்து மற்றவர்களுக்கு வந்துன்னா பரப்பப்பட்டு அது எப்படி வந்து மிக பெரும் பேரழிவை அதை ஏற்படுத்தியது அப்படிங்கிறதுக்கான புள்ளிவரங்கள் அந்த புத்தகத்தில் வந்ததுன்னா தெளிவாக இருக்குது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனக்குழுக்கு மத்தியில் வந்துன்னா புது கிருமிகள் போகும்போது அது மிக பெரும் பேரழிவை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அறிவியல் ரீதியான உண்மை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறார் அவர் அவர் வந்து அப்போ அவர்கள் சந்ததியிலிருந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிருமிகளை வந்துன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பூர்வ குடிவுகள் அனைத்திற்கு அனைவருக்கும் வந்துன்னா அவங்க வந்து நோயை பரப்பி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து அது தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இனக்குழு அவர்கள் மத்தியில் வந்து இது புது கிருமிகள் வந்து உள்ளே போகுது இதனால் பார்த்தீங்கன்னா என்னென்ன வியாதிகள்லாம் வந்திருக்குன்னா இந்த தட்டமை வந்திருக்கு அப்புறம் பிரியமை வந்திருக்கு அப்புறம் சிஃபலிஸ் வந்திருக்கு அப்புறம் டைஃபன் கூட வியாதி வந்திருக்கு காச நோய் வந்திருக்கு இந்த மாதிரியான பல்வேறு வியாதிகள் ஸோ அப்போ அந்த இனக்குழுக்கள் எல்லாமே ஒன்று சொல்லுவாங்களாம் அதாவது வெள்ளைக்காரங்க வந்தோன்னா அவங்க வந்து இங்கே வந்து வெறும் கண்டுபிடிக்கிறது இல்லை உள்ளே வர்றது மட்டும் இல்லை அவங்க கிருமியும் எங்கிட்ட கொடுத்து எங்கள் இனத்தையே வந்துன்னா ஒரு பேரழிவை சந்திக்கிறதுக்கான நிலைமையை வந்து கொண்டு போய் விட்டாங்க அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்த இனக்குழு வந்து ஒரு புது கிருமிகள் வந்து அவர்கள் மத்தியில் போகும்போது நிச்சயம் வந்ததுன்னா அதாவது அது மிக பெரும் ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த ஆல்ஃபர்ட் கிராஸ்பி ஏக்கோ எம்ப்ரேசம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணில் வந்த அந்த புத்தகத்தில் வந்து தெளிவுபட சொல்லியிருக்கார் அவர் ஆக அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் வந்துன்னா அதாவது திரும்ப வந்து சீரியஸாக யோசித்து பார்த்து முடிவெடுக்க வேண்டிய நேரம் இது எப்பயுமே ஒரு புது வைரஸோ இல்லை புது கிருமியோ அதாவது ஒரு இது வரைக்கும் அது இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ இதற்கான தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா அது மேலை நாடுகளில் தான் இருக்குது ஸோ மேலை நாடுகள் வந்துன்னா அவங்க வந்து சில சமயம் ஒரு செயற்கை வைரஸை டிசைனர் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய வைரஸை உருவாக்கிருக்கலாம் அது வந்து தடுப்பூசி மூலமாக அதாவது வேறு சில மக்களுக்கு மத்தியிலிடையே கொடுக்கப்படலாம் அப்போ அதை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பம் திறன் எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது அப்போ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதும் பிரச்சனைக்கான தீர்வை சொல்வதன் மூலமாக அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கொள்ளைலாவும் அடைய திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பை வந்துன்னா யாரும் மறுக்க முடியாது அப்படின்னு நிச்சயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இன்னொரு விஷயம் குறிப்பாக இந்த இந்த எம்ஆர் தடுப்பூசி திட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லி ஆகணும் அது தமிழ்நாட்டிலையும் வந்து ஏற்கனவே இந்த தடுப்பூசி திட்டம் இருக்குது ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் பார்த்திங்கன்னா ஒம்பதாவது மாதம் மட்டும்தான் அந்த தடுப்பூசி ஒரே ஒரு முறை வந்துன்னா தமிழக அரசால் வந்து கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழலில் வந்து ஏன் வந்து திடீர்னு இந்த மாதிரி வந்து ஒரு புதுசாக எம்ஆர் தடுப்பூசி திட்டத்தை அதாவது தட்டமை ருபல்லா தடுப்பூசி திட்டத்தை அதுவும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒம்பது மாத குழந்தைக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க ஆனால் இந்த திட்டத்தில் வந்து மொத்தமாக ஒன்று புள்ளி எட்டு கோடி தமிழக குழந்தைகளுக்கு அதுவும் எந்த வயசில் ஒம்பது மாதம் முதல் பதினைந்து வயது வரை பதினைந்து வயது வரை எப்போ கொடுத்துருக்காங்க ஏன் கொடுக்கணும் அதுக்கான தேவை என்ன ஆக ஒரே ஒரு முறை ஒன்பதாம் மாதம் தமிழகத்தில் கொடுக்கப்பட்டு வந்த நிலை மாறி இப்போது அவங்க வந்து இந்த தட்டமை ரூபெல்லாம் தடுப்பூசியை வந்ததுன்னா அவங்க வந்து ஒம்பது மாதம் முதல் ஒரு பதினைந்து வயது வரை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு அதுவும் ஒரு மாத காலத்திற்குள்ளேயே அனைவருக்கும் ஒன்று புள்ளி எட்டு கோடி பேருக்கு கொடுக்க வேண்டிய தேவை அறிவியல் ரீதியான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத விளக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு நிச்சயம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நான் ஆனால் வரைக்கும் அவங்க விளக்கப்படாமல் இருக்கிறது வந்து அது ஒரு நல்ல விஷயம் அல்ல அப்படிங்கிறத இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ உடனடியாக என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க வேண்டியிருக்கு அதில் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு விவாதம் ஒளிவு முறைவற்ற ஒரு விவாதம் தேவை வந்துன்னா அது ஒன்று ரெண்டாவது மக்களுக்கான உரிமைகள் வந்துன்னா பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறது தான் முக்கிய விஷயம் கேள்வி தடுப்பூசி தேவையா இல்லையா அப்படிங்கிறத குறுக்கி பார்த்துட முடியாதது அதை தாண்டி நம்ம சிந்திக்க வேண்டிய நேரம் இது அதாவது அறிந்து கொள்ளும் உரிமை ரைட் டு நோ அனைவருக்கும் உண்டு ஆக சட்ட ரீதியாக கூட இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு தடுப்பு மருந்து தடுப்பூசியோ கொடுக்கப்படும் போது அதனுடைய சாதக பாதங்களை தெரிந்து கொள்வதற்கான உரிமை மக்களுக்கு இருக்குது இருந்து அது அந்த அந்த அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து நம்ம வற்புறுத்தக்கூடாது அதாவது சாதக பாதங்களே சொல்லணும் சொல்லிவிட்டு முடிவெடுக்கக்கூடிய உரிமையை வந்துன்னா மக்கள் மத்தியிலே கொடுத்து விடுவது தான் ஜனநாயக ரீதியாக சரியாக இருக்க முடியும் அது ஆக விஷயம் சுருக்கி பார்க்காம தடுப்பூசி தேவையா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சுருக்கி பார்க்காம நம்ம முழுமையான சாதக பாதகங்களை மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்க விருப்பம் இல்லையா வற்புறுத்தாமல் யாரையும் வற்புறுத்தாமல் அவங்களுக்கு யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க போட்டுக்கலாம் யார் வந்து அதாவது விருப்பப்படாமல் இருக்காங்களோ அவங்கள வந்து வற்புறுத்தக்கூடாது இப்படிப்பட்டையான ஒரு ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு செயல்பாடு நடக்கணும் அரசு இதை ஊக்குவிக்கணும் அப்படின்னு தான் நான் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன் அதுதான் எல்லாருக்கும் நன்மை பயக்கம் அப்படின்னு நான் இங்கே சொல்ல நினைக்கிறேன் இறுதியாக ஒரு முக்கியமான கருத்தை இங்கே நான் பதிவு செய்ய நினைக்கிறேன் அதாவது ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டில் திருவள்ளூரில் தடுப்பூசி கொடுத்த பிறகு அம்மை தடுப்பூசி தட்டம்மை தடுப்பூசி கொடுத்த பிறகு நாலு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்போது அங்கே அவங்களுக்கு உடனடி சிகிச்சை வந்ததுன்னா கொடுக்கக்கூடிய கருவிகள் இன்ஜெக்ஷன் அங்கே இருந்ததா அப்படின்னே தெரியல இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தடுப்பூசியை தயாரித்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா புனே அவங்களே என்ன தெளிவாக சொல்கிறாங்கன்னா தடுப்பூசி கொடுக்கப்படும் போது எப்பயுமே அருகில் வந்து இன்ஜெக்ஷன் அடிநலின் அது ஏன்னா திடீர் ஒவ்வாமை மோசமான ஓவியம் இருந்தால் கொடுக்குறதுக்கானது ரெடியாக இருக்கா அப்படின்னு வந்துன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது அவங்க வந்து ஓவமையை வந்துன்னா குறைக்க ஸ்டீராய்டு ஊசிகள் ஆன்டிஹிஸ்டமின் ஊசிகள் அதெல்லாம் கூட தயார் நிலையில் இருக்கணும்னு வைக்கிறாங்க அப்புறம் பிராணவாயு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய வந்துன்னா வசதியும் அருகிலேயே இருக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க இந்திய குழந்தைகள் நல சங்கம் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது கம்ப்ளீட் அந்த ரீசிட்டேட்டிவ் மெசேஜ் அதாவது திடீர் பிரச்சனை வரும்போது அதை வந்தன்னா சரிசெய்யற்கான அனைத்து இந்த விஷயங்களும் தயார் நிலையில் அருகிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஆக மக்களும் வந்தன்னா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ரெண்டாவது எவ்வளவு மணி நேரம் அங்கே இருக்கணும்னு பார்த்திங்கன்னா குறைந்தது முப்பது நிமிடங்கள் வந்தன்னா அவங்க வந்து அந்த இடத்துலையே இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி பின்வளைவு அப்படிங்கிறது முப்பது நிமிடம் வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால முப்பது நிமிடங்கள் அங்கேயே இருக்கணும் ஸோ அதை வந்து அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கணும் அது ஸோ முப்பது நிமிடங்கள் வந்துன்னா மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த மாதிரியான தடுப்பூசி போடும்போது அருகிலேயே வந்துன்னா பிராணவாயு கொடுக்கக்கூடிய வசதி இன்ஜெக்ஷன் அடிநடையில் இருக்கக்கூடிய வசதி அப்புறம் ஸ்டெராய்டு ப்ளஸ் ஆன்டிகிஸ்டமின் ஓவாமை ஏற்பட்டால் அதன் மூலமாக வந்து சிகிச்சை இருக்கக்கூடிய வசதி அருகிலேயே இருக்கிறதா வேணால் ஒரு பெட்டு கூட இருக்கணும் இதெல்லாம் அருகிலேயே இருக்கா அப்படிங்கிறத வந்துன்னா நிச்சயம் வந்துன்னா நீங்கள் விழிப்புடன் இருந்து கவனமாக அதையெல்லாம் இருக்கா இல்லையான்னு அதாவது உறுதிப்படுத்த வேண்டிய வேலை பொதுமக்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல நினைக்கிறேன் கடைசியாக விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சிறந்த தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தான் தாய்ப்பாலை விட சிறந்த தடுப்பூசி உலகத்துலேயே இல்லை அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா உலக சார்ந்த உண்மை என்ன சொல்கிறதுனா சத்தான போதுமான உணவே அதுதான் வந்தோன்னா சிறந்த தடுப்பூசி அப்படின்னு உலக சுழ நிறுவனம் சொல்லியிருக்கு ஆக நம்ம சுருக்கி பார்த்துடாமல் ஒரு நீடித்த நிலைத்த தீர்வை நோக்கிய ஒரு நிரந்தர தீர்வை நோக்கிய பாதையை நோக்கி போனோம்னா நிச்சயம் வந்தேன்னா நம்ம சத்துக்குறைவை போக்கி சுத்தம் சுகாதாரம் அவற்றை மேம்படுத்தி நம்ம அனைவருக்கும் நோய் சக்தியை பெருக்கி அதன் மூலமாக வந்தேன்னா நோயிலேருந்து விடுபடுறது பார்த்திங்கன்னா அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சு செயல்படுது நல்லாயிருக்கும்னு சொல்ல நினைக்கிறேன்